ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒர்க் பெஞ்ச் தமிழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சால்ரிங் ஐன் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். சால்ரிங் ஐன் இது வந்து 25 வாட்ஸ் சால்ரிங் ஐன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இன்புட்டாக கொடுக்கணும். இது வந்து ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் தான் ஒரிஜினல். இது வந்து லோக்கல் ஐட்டம் சொல்லலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து யாரும் டச் பண்ணக்கூடாது. எக்ஸஸ் சார்ஜிங் ஐன் ஸ்டாண்டு பார்ப்போம். இது வந்து எதுக்காகனா சார்ஜிங் ஐனை உள்ளே இன்செர்ட் பண்ணி வைக்கணும், இல்லைனா காலில் இல்லை கையில் சுற்றுவோம். இது பார்த்தீங்கன்னா லெட்டுன்னு சொல்லுவாங்க. சார்ஜிங் ஐனில் இதை தான் மெல்ட் பண்ணி ஒட்டுவோம். இது ஃப்ளெக்ஸு. இப்போது சார்ஜிங் ஐனை போட்டு வச்சுடுவோங்க. ஒரு 2-5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சால்ரிங் ஐன் வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போது சால்ரிங் ஐன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஃப்ளக்ஸு சால்ரிங் பேஸ்டில் வந்து இதுமாரி பண்ணி பாருங்கள். ஸ்மோக் வரும். ஸோ சால்ரிங் ஐன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த எல்இடியில் வந்து எப்படி சால்ரிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸில் வந்து இதுமாதிரி வந்து ஒயரை வந்து டிப் பண்ணிக்கோங்க. எதுக்காக இதுமாரி பண்ணுறோன்னா ஒயரில் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ லெட்டு வந்து மேலே ஒட்டாது. ஸோ ஃப்ளெக்ஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இதுமாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சால்ரிங் பண்ண முடியும். எல்இடியில் வந்து அதே போல் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்ஸை வந்து தொட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லைட்டாக இப்படி பண்ணால் போதும், அது வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். இப்படி தான் சால்ரிங் பண்ணணும். இன்னொரு வயரையும் சால்ரிங் பண்ணி பார்ப்போம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே சால்ரிங் பண்ண கற்றுக்கலாம் நம்மளே வீட்லேயே. இதுக்குன்னு தனியாக எங்கேயும் கிளாஸ்லாம் போக தேவையில்ல. பார்த்தீங்கன்னா எல்இடியோட லெட்டும் ஒயரும் பார்த்தீங்கன்னா சேமாக சால்ரிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு குட் சால்ரிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிசிபி போர்டில் எப்படி சால்ரிங் பண்ணுன்னு சொல்கிறேன். பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே எல்இடியை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு லீடை வந்து லைட்டாக மடக்கி வச்சுக்கோங்க. கீழே வீயக்கூடாது அதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு தடவிக்கோங்க. ஒரு கையில் சார்ஜிங் ஐன் எடுத்துக்கோங்க, இன்னொரு கையில் லெட் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா வைங்க. அப்போ தான் வந்து சார்ஜிங் வந்து குட்டாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் கையில் தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா பேடாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடியை பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இழுத்தாலும் வராது. மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.